எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிரேசி எக்ஸ் வியூஸ். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேந்திரம் சிப்ஸ். எல்லாருமே வந்து அதிகமாக யாரும் கேள்விப்படாதவே இருக்க முடியாது. அது எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீட்டில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்னு சொல்லலாம். சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுமே அப்படின்ட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து ஒரு லைக்கை போடுங்க, சாரி ஒரு கமெண்ட்டை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்டை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நேந்திரம் சிப்ஸ் செய்கிறதுக்கான தேவையான முக்கியமான பொருள் வந்து நேந்திரம் பழம், நேந்திரம் காய். இது வந்து நேந்திரம் பழம் காய், அது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். இது அரௌண்ட் வந்து ஒரு 200 ருபீஸ் நினைக்கிறேன், 100 ருபீஸ் நினைக்கிறேன், 100. ஸோ அடுத்து இதை வந்து இந்த மாதிரி வந்து தோலை மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. நான் லைட்டாக தோலை சேர்த்திருக்கேன், இன்னும் நல்லா வந்து சேர்த்திக்கோங்க. இல்லைனா அந்த நார் வந்து உங்களுக்கு சீவறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஏன்னா டேரெக்டாக நீங்கள் அடுப்புலேயே வந்து சீவுவீங்க, ஸோ அதுக்கு உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அதனால் நல்லா தோலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம், அதில் வந்து உப்பு வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து 2 ஸ்பூன் போட்டிங்கனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் தான். ஸோ இந்த அளவு நான் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு இதில் வந்து மஞ்சத்தூள், இப்போ மஞ்சத்தூள் வேணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வந்து லிக்விட் அந்த கொஞ்சம் வந்து நல்லா விஸ்காஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி வந்து ஒரு ஹாஃப் அரை கிளாஸ் ஊற்றினா போதும். ஸோ நான் அரை கிளாஸ் ஊற்றுறேன், அந்த அரை கிளாஸே போதும். இது எதுக்காகனா நம்ம வந்து பொரிக்கும் போது அதில் போடுவோம். ஸோ அந்த வாழைக்காயெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், நேந்திரம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடாக்கட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த டைரெக்டாக வந்து அந்த சீவிரத்தை வந்து அடுப்புக்கிட்டே சூடானதும் வச்சு டைரெக்டாக நீங்கள் அதிலே சீவிரமாக இருக்கும். இப்போ நான் சீவிரம் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், டைரெக்டாக அதிலே சீவும். இது சீவும் போது நீங்கள் சேஃபாக பண்ணணும். ஸோ அதில் வந்து நீங்கள் எண்ணெய் வந்து உங்களுக்கு தெரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ஹைட்டாக தூக்க வேண்டாம். ரொம்ப கீழே வச்சிங்கன்னா அனலும் அடிக்கும், அதையும் நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு சீவிக்கோங்க. ஸோ நான் வந்து இதில் ஒரு இது ஃபுல்லாகவே நான் சீவி போட்டுக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஓரளவுக்கு கலர் வந்திருக்கும் தெரியும். ஸோ இன்னும் நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அந்த இது நான் ஊற்றுறேன். இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதை நான் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கலர் தான், அப்போ தான் வந்து கலர் வரும். ஸோ அது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதில் வந்து நீங்கள் தண்ணி கம்மியாக அதில் ஆட் பண்ணி தான் ஊற்றணும், இல்லைனா உங்களுக்கு ரொம்ப வந்து எண்ணெய் தெரிக்கும். ஸோ தேங்காய் என்னென்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது, இது ரொம்ப எண்ணெய் தெரிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்து அந்த பபுள்ஸ்லாம் வந்து லெஸ் ஆகிடும், கம்மியாகிடும். ஸோ நீங்கள் அதை வந்து அப்போது எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் வடிகட்டிட்டு எடுத்து வைங்க. ஸோ அப்போ வந்து எண்ணெய் கம்மியாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும், ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் இந்த கமெண்ட்டை பார்க்குறேன். இந்த கமெண்ட் எனக்கு மட்டும் இல்லை, வேறு யாராவது செய்யணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கமெண்ட் பார்ப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் அந்த கமெண்ட் பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு. ஓகே ஆயஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மறக்காமல் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு சிப்ஸை தரமாட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக வந்து உங்களுக்கு கலராக வந்துருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ நான் திரும்பி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலராக வேறு லெவலில் கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you on the other side.